வெல்கம் டு வலிமை ஐஏஎஸ் அகாடமி. இந்த செஷன்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடந்து முடிந்த ரோட் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினேஷன்ல இருந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் கொஸ்டின் தான் பாக்குறோம். ஸோ அதுல சயின்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கவனிங்க. நம்மளோட கொஸ்டின் என்னன்னா, கீழ்கண்டவற்றுள் எது நைட்ரஜனை பெற்றுள்ள உரம்? எப்பவுமே உரங்கள்ல இருந்து நமக்கு ஒரு கேள்வி இருக்கும்பா. உரங்கள்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். அதே போல பூச்சிக்கொல்லிகள்ல இருந்தும் ஒரு கேள்வி வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆங்கிலத்துல கவனிங்க. அமங் த ஃபாலோவிங் விச் இஸ் அ நைட்ரஜனஸ் ஃபெர்டிலைசர்? ஓகே, ஃபெர்டிலைசர்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூரியா. கீழ்கண்டவற்றுள் எது நைட்ரஜனை பெற்றுள்ள உரம்? கீழ்கண்டவற்றுள் எது நைட்ரஜனை பெற்றுள்ள உரம்? இந்த நைட்ரஜன் ஏன் இந்த நைட்ரஜனை மென்ஷன் பண்ணி கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கான ஆன்சர்னு பார்க்கும்போது, நைட்ரஜனை பெற்றிருக்கக்கூடிய உரம் அப்படின்னு பார்த்தா யூரியா. இந்த நைட்ரஜன் அப்படின்றது இயற்கையா மண்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். தாவரங்களுக்கு அதிகமான ஊட்டச்சத்தை வழங்கக்கூடியது இந்த நைட்ரஜன். தாவரத்தோட வளர்ச்சி அண்ட் மகசூல் அதிகரிப்பு இது போன்ற விஷயங்கள்ல இந்த நைட்ரஜனோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது ரொம்பவே அதிகமா இருக்கு. நீங்க நைட்ரஜன் அப்படின்னு எடுக்கும் போது மிக முக்கியமான உரமா நம்ம சொல்லலாம் இத. இதுல என்னெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு காம்பினேஷன் தான வரும். சில முக்கியமான காம்பினேஷன் சொல்றேன் கவனிங்க. நைட்ரஜன் உரங்களில் சில முக்கியமான உரம், அமோனியம் சல்பேட். ஆனா நமக்கு இங்க ஆப்ஷன்ல கொடுத்துருக்கிறது பொட்டாசியம் சல்பேட். சோ இது கிடையாது, சரியா? அடுத்த விஷயம் கவனிங்க, கால்சியம் அமோனியம் நைட்ரேட். கால்சியம் அமோனியம் நைட்ரேட் அண்ட் அனதர் ஒன் இஸ் யூரியா. நமக்கு இங்க ஆப்ஷன்ல கொடுத்துருக்கிறது யூரியா மட்டும்தான். சோ யூரியா தான் ஆன்சர். ஓகேவா? சோ அடுத்தது கவனிங்க, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் அதிகமா பயன்படுத்தக்கூடிய நைட்ரஜன் உரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூரியாவும் அமோனியா சல்பேட். யூரியா மற்றும் அமோனியா சல்பேட் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் அதிகப்படியாக பயன்படுத்தக்கூடிய உரமா இருக்கு. ஓகே, சோ நைட்ரஜனோட உரங்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, இதோட வடிவங்கள் நம்ம செக்ரிகேட் பண்ணும் போது ஒரு மூணு விஷயம் சொல்லலாம். இந்த மூணு முக்கிய வடிவங்களா இருக்கு. என்னென்ன நைட்ரஜன் உரம்? ஒன்னு அமோனியம் வடிவமில் இருக்கும், ரெண்டு நைட்ரேட் வடிவத்துல இருக்கு, மூன்று யூரியா வடிவத்துல இருக்கு. ஓகேவா? சோ இது முக்கியமான கான்செப்ட் கவனிங்க. அமோனியா, நைட்ரேட் அண்ட் யூரியா, இந்த மூன்று வடிவங்கள்ல தான் இருக்கு. கிளியர்? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வேதி வினைகள்ல இருந்து ஒரு க்வெஸ்சன் இருக்கும். லிசன், அலுமினியம் ரியாக்ட்ஸ் வித் சோடியம் ஹைட்ராக்சைட் டு கிவ்ஸ். அலுமினியம் சோடியம் ஹைட்ராக்சைடோட சேர்ந்து வினை புரிஞ்சா என்ன கொடுக்கும்னு கேக்குறாங்க. சோ அதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோடியம் மெட்டா அலுமினேட் மற்றும் ஹைட்ரஜனை கொடுக்கும். கிளியர்? அலுமினியம் சோடியம் ஹைட்ராக்சைடோட சேர்ந்து வினைபுரியும் போது நமக்கு சோடியம் மெட்டா அலுமினேட் மற்றும் ஹைட்ரஜனை கொடுக்கும். கிளியர்? சி கைஸ், பேட்டர்னை கிளியரா அனலைஸ் பண்ணுங்க, கவனிங்க. பாருங்க, நமக்கு சம்ஸ் அப்படின்றது முன்ன அதிகமா இருக்காது, இப்போ நமக்கு பிசிக்ஸ்ல இருந்து சம்ஸும் கேக்குறாங்க. என்ன மாதிரியான சம் கேக்குறாங்கன்னு பாருங்க. திசை வேகத்தை கணக்கிடுக. ஓகே, திசை வேகத்தை கணக்கிட சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதே போல இன்னொரு ஒரு சம் இருக்கு, நம்ம அந்த மின் தடையெல்லாம் யூஸ் பண்ணி போறோம் இல்லையா. சோ அதுல வெப்பம் உருவாகக்கூடிய வெப்பத்தின் அளவு, திசை வேகத்துல இருந்து ஒரு கேள்வி இருக்கு. அதே போல வெப்பத்தின் அளவை பொறுத்து ஒரு கேள்வி இருக்கு. சோ பிசிக்ஸ பொறுத்த வரைக்கும் நம்மளோட டென்த் புக் எல்லாம் எடுத்தீங்கன்னா பேக் சைட்ஸ்ல சம்ஸ் இருக்கும், அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாத்துக்கோங்க. தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சோ அடுத்த விஷயம் கவனிங்க, இந்திய ராணுவத்துல முதன் முதலாக பெண் ராணுவ போலீஸ் வீரர்களை எந்த ஆண்டுல இருந்து சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு பாப்போம். சோ லிசன், த ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் உமன் மிலிட்டரி போலீஸ் வாஸ் இன்ட்ரோடக்டட் இன் த இந்தியன் ஆர்மி. சோ எப்போ இருந்து இந்தியன் ஆர்மில எடுத்துக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, May 2021 இருந்துதான் இந்தியன் ஆர்மில உமன்ஸ் எடுத்துக்கிறாங்க. எப்போ இருந்து? May 2021 இருந்து எடுத்துக்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் இது மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட இந்திய ராணுவத்தின் தளபதியா பிபின் ராவத் பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம், நம்ம பிபின் ராவத் எல்லாருக்குமே தெரியும். சோ அவர் பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ராணுவத்துல எல்லா மட்டங்கள்லயும் பெண்கள் பணி அமர்த்தணும், பெண்களை பணியில இருக்க செய்யணும் அப்படின்றதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கிறாரு. சோ அதுக்கப்புறம் தான் May 2021 என்ன ஆகுது, பெண்களை ரெக்ரூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்பதான் அவங்களை சேர்த்துக்கிறாங்க. கிளியர்?
கைஸ் உங்களுக்கு ரிலவெண்டா டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.